Hi friends, welcome to Dream from Tamil. நம்ம ஷோவில் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிற ஒரு அழகான 3BHK டியூப்ளெக்ஸ் மாடல் பர்கோடா டிசைன் போட்ட வீடு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். 4 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1920 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட கிழக்கு பார்த்த இடம், கிழக்கு பார்த்த வாசல் வச்ச வீடு இது. இந்த லைனில் மொத்தம் 5 வீடு ஃப்ரெண்ட்ஸ். இந்த 5 வீட்டில் 4 வீடு சோல்ட் அவுட் ஆயிடுச்சு, இன்னும் 1 வீடு மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது. அந்த வீட்டோட ரிவ்யூவை நம்ம இப்போ இந்த ஷோவில் இன்றைக்கி பார்க்கலாம். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் சிம்பிளாக கொடுத்து அதுக்கு டார்க் ப்ரௌன் அண்ட் ப்ளூ கலரில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க, அண்ட் வீட்டுக்கு ஒயிட் கலரில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி 23 அடியில் ரோடு இருக்குது. இந்த வீட்டுக்கு 2-டைப்பில் ஸ்ட்ராங் மெட்டலில் செஞ்ச கேட் போட்டிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணதும் வீட்டோட கார் பார்க்கிங் சைஸ் 14x27. இந்த வீடு கட்டி ஒரு 5 இயர்ஸாக அப்படியே விட்டுட்டாங்க, மெயின்டெனன்ஸ் இல்லாமல். இந்த இடத்துல சின்ன சின்ன புல்லெலாம் வளர்ந்து அப்படியே பெருசாகி கிடக்குது. ஸோ 5 வருஷத்துக்கு அப்புறமா யாருமே குடி வராத இந்த புது வீடு இப்போ சேலுக்கு வந்திருக்குது. வீட்டை சுற்றியும் 1.5 அடிக்கு செட்பேக் ஏரியா விட்டு கட்டியிருக்காங்க. இது இந்த வீட்டோட அவுட் சைட் காமன் பாத்ரூம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3x5 சைஸில் கொடுத்து டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அண்ட் இது நமக்கு இந்தியன் மாடலில் கொடுத்துருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடை சுற்றி அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். வீட்டோட பேக் சைட் காம்பவுண்ட் வாலில் சேஃப்டிக்காக பாட்டிலாம் உடச்சி வால் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கார் பார்க்கிங்கில் நம்ம தாராளமாக 3 காரை பார்க் பண்ணலாம், ஏன்னா அந்தளவுக்கு ஸ்பேசியஸ்டாக கொடுத்துருக்காங்க. ஆறாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட வாட்டர் சம்பாச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் டீக் வுட்டில் டிசைன் பண்ணி அதை ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க, அண்ட் படிக்கட்டுக்கு 2 ஸ்டெப்ஸ் வச்சு கிரானைட்டில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் வீட்டோட லிவிங் ஹால் சைஸ் 16x16. ரெண்டு பெரிய விண்டோஸோட இந்த லிவிங் ஹால் நமக்கு ஸ்பேசியஸ்டாக நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. எட்டுக்கு 14x சைஸில் இந்த வீட்டோட கிச்சன் கம் டைனிங் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனுக்கு 2 விண்டோஸ் கொடுத்து ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க, அண்ட் ஸ்டோரேஜுக்காக 4 லேயர் கொண்ட வால் செல்ஃப் ப்ளஸ் காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும் வச்சுருக்காங்க.
வீட்டோட ஃப்ளோரிங்க்கு 2x4 சைஸில் கிளாஸி ஃபினிஷ் ஸ்பெக்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்ஸ் எல்லாத்துக்குமே வுட்டில் செஞ்ச டோர் போட்டிருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கிற பெட்ரூம், சைஸ் 10x16. ரெண்டு விண்டோஸ், 3 லேயர் கொண்ட வால் செல்ஃப், ப்ளஸ் காங்கிரீட் போட்ட ஸ்லாப்போட இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூம் நமக்கு கொடுத்துருக்காங்க. பாத்ரூம்ஸ் எல்லாத்துக்குமே நமக்கு பிவிசியில் செஞ்ச வெயிட்லெஸ் டோர் போட்டிருக்காங்க. 4x6 சைஸில் இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு பார்க்குறக்கே அழகாக லீஃப் டிசைன் போட்ட வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அண்ட் இது நமக்கு வெஸ்டர்ன் மாடலில் கொடுத்துருக்காங்க. வீட்டோட பூஜை ரூம் வீட்டோட இன்னர் ஸ்டேர் கேஸ்க்கு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் கூட 10x16 தான். நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த அதே பெட்ரூம் தான் மேலே அதே மாடலில் கொடுத்துருக்காங்க. ஆறுக்கு 4 சைஸில் இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு பார்க்குறக்கு அழகாக லீஃப் டிசைன் போட்ட வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற இன்னொரு பெட்ரூம். இதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 16x16 சைஸில் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீட்டில் இருக்கிற 3 பெட்ரூமே ஓரளவுக்கு பெரிய பெட்ரூம் தான். ஆறுக்கு 3 சைஸில் இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது நமக்கு வெஸ்டர்ன் மாடலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் 3 பெட்ரூமுக்குமே தேவையான அளவுக்கு சானிட்டரி வேர்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் பால்கனியை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான டோர் இந்த பெட்ரூமில் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் ஓப்பன் பால்கனிக்கு பர்கோடா போட்ட டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம வீட்டு பக்கத்தில் வீடு இருக்கிறதுனால நமக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும்.
இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் கோயம்புத்தூர் நடுப்பாளையம், அதாவது நடுப்பாளையம் டு பட்டணம் போகிற ரோட்டில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு ரோட்டுக்கு மிக பக்கத்தில் அமைஞ்சிருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடோட ஓப்பன் டெரஸில் போயிட்டு பார்க்கலாம். ஓப்பன் டெரஸ் போகிறதுக்காக இரும்பில் செஞ்ச ஏணி வச்சுருக்காங்க. டெரஸோட லெஃப்ட் சைடு கார்னரில் வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க. கோயம்புத்தூர் காந்திபுரத்துலேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இந்த வீடை புக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடை பார்த்தினா இன்னும் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு ஷோவில் அடுத்த ஒரு அழகான வீட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.